தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன், எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரமாக இடியுடன் கூடிய பெய்த கனமழையால் கோடை வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு காரணமாக தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது சங்கரன் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்றுவட்டார பகுதிகளான குறுக்கல்பட்டி, இருமன்குளம், கலப்பாகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. கடந்த சில தினங்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போதைய இந்த கனமழையால் கோடையின் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையினால் நகரின் பல்வேறு பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அனைவரும் முகப்பு விளக்கை எரிய விட்டபடி வாகனங்களை ஓட்டிச் செல்கின்றனர். குறிப்பாக உளுந்து, தட்டம் பயிறு உள்ளிட்ட சிறுதானிய பயிர் வகைகளை பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு தற்போது பெய்த இந்த கனமழையானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. ஹரிஹரன்.